எங்க அவனை காணோம்? இங்கதானே இருப்பான். வரட்டும். எப்படியும் நீ அவ கூட சேர்ந்து விவசாயம் பண்ற மாதிரி ரொமான்ஸ் பண்ணுவல, அத வீடியோ எடுத்து எங்க அப்பா கிட்ட போட்டு காட்டி இருக்கிற கொஞ்ச நஞ்ச நல்ல இமேஜையும் சுக்கு நூறா போட்டு தள்ளுற. எதுக்கும் வீடியோ மோட்ல ரெடியா வச்சுக்கோ. வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் வேட்டையன். என்ன மேனேஜே, செல்போன்ல இருந்தா ஷார்ட் பிலிம் எடுக்க போறியா? பெரிய பிசி ஸ்டீரா மாதிரி கையில கேமராவோட சுத்திட்டு இருக்க. ரோட்ல போகும்போதே ஒரு பட்டாம்பூச்சி பார்த்தேன், அத போட்டோ எடுக்கலான்னு தான் தேடி வந்தேன். ஓ, டிஸ்கவரி சேனல். வெரி குட் வெரி குட், நல்ல ரசனை. ஆமா, நீ தேடி வந்த பட்டாம்பூச்சி பேரு கலையரசியா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற அழகான பட்டாம்பூச்சின்னா ஒருத்தி தான், அதான் கேட்டேன். ஓ, அப்ப நீங்க அவளை சைட் அடிக்கிறீங்களாக்கும். அழக ரசிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையடா தங்கம். அதுவும் பொண்டாட்டிக்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதான் நீ கேட்டது டப்புன்னு உண்மை சொல்லிவிட்டேன். போடா ஃப்ராடு. பெரிய இவனாட்டோ, நீ தான் என் உயிர், நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்த. இப்ப எவ்வளவு ஒருத்தி வந்ததும் அவளை பார்த்து பல்லு இடிச்சிட்டு நிக்கிறியா? அப்ப நீ ஏமாத்துக்காரன் பொம்பளை பொறுக்கின்னு தானே அர்த்தம்? ஏய், சிரிக்காத, நீ பதில் சொல்லு. இங்க பாரு மீனாச்சி, இப்பவும் நான் சொல்றேன், நீ தான் எனக்கு உயிர், நீ தான் எனக்கு எல்லாமே. போடா, உன்னால நம்பவே முடியாது. ஒரே மாதிரி டயலாக ஓராயிரம் பொண்ணுங்க கிட்ட சொல்லுவேன். மீனாச்சி, ஒரு பொண்ணு அழகா இருக்கா அப்படின்னு சொல்றதால ஊ மேல இருக்கிற காதல் பொய்யாயிடாது. அதுவும் இல்லாம அவளை மாதிரி ஆயிரம் அழகிகள் சேர்ந்தாலும் உன் அழகுக்கு ஈடாகுமா? நிறுத்துடா, சும்மா இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ ஃப்ராட் தான், ஃப்ராட் தான், ஃப்ராட் தான். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? யார் அவ? ஏன் மைனா இன்னும் அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லாம இருக்கா? அவ பேரு கலையரசி. இங்க தான் வயல்ல என் கூட ஒத்தாசையா இருக்க. ஏன் பொம்பளை ஒத்தாசை இல்லாம ஐயாவால வேலை பார்க்க முடியாதோ? அவளை பார்த்தா வேலை பார்க்க வந்த மாதிரி தெரியலையே. பெரிய எவ்வளோட்டும் வண்டியில கட்டி பிடிச்சிக்கலாம் போறா? அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? பாரு, எனக்கு உன்ன பிடிக்காதுதான், எனக்கும் கூட சேர்ந்து வாழ வேண்டாம் தான். ஆனா அதுக்காக எவ கூட வேணாலும் சுத்தலாம், மீனாட்சி கண்டுக்க மாட்டான்லாம் நினைக்காத. ஒழுக்கமா இல்ல, அம்மிக்கல் எடுத்து அப்படியே தலையில போட்டு கொன்னுடுவேன். சரிங்க பொண்டாட்டி. என்ன சரி? இல்ல, ஒழுங்கா ஒழுக்கமா இருக்கேன்னு சொன்னேன். அது இன்னொரு தடவை அவ கூட வண்டியில போறது அது இதுன்னு ஏதாவது பார்த்தேன். பார்த்த இடத்துல ரெண்டு பேரையும் குழி தோண்டி புதைச்சிருவேன், அதானே? புரிஞ்சா? சரி, ரைட் டூடு. இந்த பாரு, ஊருக்குள்ள எங்க அப்பாக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. ஆஹா, மருமகன்ற பேர்ல அதை கெடுத்துறாத. இனிமே நீ அவ கூட சேர்ந்து சுத்த கூடாது. புரியுது. என்ன கல்யாணம் பண்ணல, இதுதான் உனக்கு தண்டனை. இது தண்டனை இல்ல மீனாட்சி, நீ எனக்கு கொடுத்த பரிசு. பரிசா? ஆமா. இப்ப நீ கோபப்படுறது எல்லாமே சாதா கோபம் இல்ல மீனாட்சி. அப்புறம் காதல் கோபம். என்ன, திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிக்கிறது எனக்கு இல்ல, உனக்கு தான். ஏய், ஓ மேலையாவது எனக்கு காதல் வரதாவது, போடா. காதல் இல்லாமலாம் மைனா கிட்ட நகையை கொடுத்து என் நிலத்தை மீட்டுறதுக்கு பணம் கொடுக்க சொல்லுவ? ஒரு ஆசைப்படி வெள்ளாம நல்ல அமோகமா விளையும் மீனாச்சி. மாமா கண்டிப்பா ஜெயிப்பேன். இப்போ சொல்றேன்டா,
திரும்பவும் நான் மாமா மனசுல இடம் பிடிச்சு உன் கைய பிடிக்கல. நான் உன் புருஷன் இல்ல. ஏய், உன்கிட்ட எல்லாம் பேச வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்டா? ஏதாவது பண்ணி தொலை. பாத்து பாத்து கடைசி அவனையும் சொல்றேன், அதையும் கேட்டுக்க. ஓய், ஐ லவ் யூ பொண்டாட்டி. கரும கரும. ஐ லவ் யூ சோ மச்.